ஹைகோர்ட் அட்வொகேட்டு இந்த ரோலில் வந்து அட்வொகேட்டாக இருந்து அட்வொகேட் தொழிலை வந்து கொச்சப்படுத்துற மாதிரியும் சில வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி வந்து ஒரு அட்வொகேட் ஃபீல்டை வந்து மெயிலு இந்த கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. அவர் வந்து உண்மையுமே ஒரு சிறந்த நடிகராக இருக்கிறாரு, அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். சரக்கு படத்தை பத்தி பேசல, சரக்கு படத்தில் எடுக்கக்கூடிய சில ரோல்களை பத்தி பேசுறோம். பண்றீங்க தேவையில்லாத பண்ணாதீங்க. பேசுங்க, 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 எங்க தொழில் பாதிக்கிறேன்.
பண்றீங்க தெரியும். சும்மா இருங்க, தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க. எவங்க அப்ப 7.5 கோடி வந்தாலும் தடுக்க முடியாது. உங்க வேலையை பாருங்க, போங்க. நல்லா இருக்கா இல்லையா? அதை மட்டும் நல்லா போங்க, வேலையை பாருங்க. சூப்பர் 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 சூப்பர். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கு எடுத்தப்பட அந்த படம். ஆமா ஆமா, என்ன ரீசன் சார்? சார், இவரே சரக்குங்கிற ஒரு படம் எடுக்கிறார். அந்த படத்தில் எடுக்கக்கூடிய டைட்டிலுக்கோ இல்லை அவர் நடிக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை. அதில் வந்து அட்வகேட் தொழிலில் பாதிக்கிற மாதிரி 2-3 ரோல் வருது. சரக்கு பாட்டலுங்கிற ஒரு ஸ்டிக்கர் வந்து அட்வகேட் லோபோ வருது. அவசியம் இவர் அட்வகேட்டாக இவர் ஒரு ரோலில் நடிக்கிறாரு. அப்போ அட்வகேட் ரோலில் நடிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அந்த ஒரு சிறந்த கதாபாத்திரத்தை அவர் காட்டணும். அட்வகேட்டாக அவர் காட்டல. உங்களுக்கு அட்வகேட் ரோலில் நடிச்சிட்டு அதில் வந்து அந்த சாராய பாட்டில் வந்து அட்வகேட் ஸ்டிக்கர் லோபோ இருக்குது. அதை நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். அந்த லெக் பேண்டு அதில் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். அந்த லெக் பேண்டோட ஸ்டிக்கர் சொல்லியிருக்கு எங்களோட அட்வகேட்டோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சென்சார் போர்டில் எல்லாம் பார்த்து தான் சார் வண்டி. சார் 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 இருக்கீங்க, நான் சொல்லி முடிச்சேன் சார். முதல்ல சொல்லி முடிச்சேன். சென்சார் போர்டில் கேட்கணும் சார். சார் இது சம்பந்தமா? இல்ல இல்ல, யார் கூப்பிட்டா சார்? உங்க படத்தை வந்து ரிலீஸ் பண்ண யார் கூப்பிட்டா? யார் கூப்பிடணும் அவசியம் இல்ல சார். எங்களுக்கு சார் இது பின்வைட். இல்ல இல்ல, இது இன்வைட். இது யார் கூப்பிட்டாங்களோ, இது யார் கேட்டாங்களோ அவங்களா நீங்க பண்ணணுமே தவிர, ஒரு ஒரு மேரேஜ் மண்டபத்துல நீங்க போயிருப்போனீங்களா? இது சோசியல் ஐட்டம் இல்ல இல்ல சார். மீடியா பிரஷோ கூட இல்ல. உங்களை யார் உள்ள விட்டா? உள்ள யார் விட்டா? உங்களை யார் விட்டா? இன்விடேஷன் இருக்கா? பப்ளிக் ஷோ இல்ல. நாங்க பப்ளிக் ஷோ இல்ல. எக்ஸாம் பண்ண இருக்கா? இங்க யார் பிரஸ் கிளப் கார் காமிங்க சார்? பிரஸ் கிளப் கார் காமிங்க. 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 யார் வேணா உள்ள வரக்கூடாது. யார் வேணா உள்ள வரக்கூடாது. யார் வேணா உள்ள வரக்கூடாது. நீங்க
எப்படி சார் போறீங்க சொல்லலாம். இங்க என்ன வேலை? நீங்க அசிங்க பண்ணீங்க. எங்களை லோபல பார்த்து உள்ள வந்தோம். படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தோம். ஆனால் வக்கீலுங்க அவங்க தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க, கதையை பற்றி தெரிஞ்சு தூண்டி விட்டுருக்காங்க. ஆனால் நான் இதுக்கெல்லாம் யாரும் பயப்படுறவங்களாம் கிடையாது. இதை பாருங்கள், இன்னும் போயிட்டுருக்குது. ஒரு நல்ல இதை கெடுக்க பார்க்குறாங்க. அவனால் தடுக்க முடிஞ்சா தடுக்கட்டும், நம்ம அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இவ்வளோ பண்ணி பண்ணியிருக்கிறோம். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், எல்லாம் பார்த்து அவங்கள கேளுங்க. வெற்றி விழாவில் சந்திப்போம். போடுறது சார்.